தஞ்சாவூர் இரண்டாம் உலகப் போரின் போது தஞ்சையில் ஒலித்த சங்கு 42 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மாநகராட்சி ஏற்பாட்டின் பேரில் 75வது சுதந்திர தினத்தில் ஒலிக்க தொடங்கியுள்ளது. இந்த சங்கு தினமும் 5 முறை ஒலிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் உலகப்போர் கடந்த 1939 முதல் 45 வரை நடைபெற்றது. இந்த உலகப் போரின் போது இரவு நேரங்களில் விமானங்களால் குண்டுகள் வீசப்பட்டன. இந்த குண்டு வீச்சில் இருந்து நகர மக்களை காப்பதற்காக தஞ்சையில் ஒளி எழுப்பும் வகையில் சங்கு அமைக்கப்பட்டது. இந்த சங்கு தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தின் பின்பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டது. இந்த சங்கு இரவு நேரங்களில் ஒலித்தவுடன் உடனடியாக தஞ்சை நகரில் விளக்குகள் அணைக்கப்படும். இதனால் நகரம் இருக்கும் இடமே தெரியாத நிலை ஏற்படும். முற்றிலும் இரும்பு தூண்களை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த சங்கு மின்சாரம் உதவியுடன் ஒலித்தது. தஞ்சை நகரம் முழுவதும் கேட்கும் வகையில் நிறுவப்பட்ட இந்த சங்கு போர் முடிந்த பின்னர் பணியாளர்களின் வேலை நேரத்தை நினைவூட்டும் வகையில் ஒலித்தது. 5 முறை ஒலிக்கும் இதில் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் கலந்து கொண்டு பொத்தானை அளித்து சங்கை ஒலிக்க வைத்தார். பின்னர் அவர் கூறுகையில், தற்போது முதல் கட்டமாக போரில் ஒலித்த சங்கு மீண்டும் ஒலிக்க வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சை மாநகரில் 5-க்கும் மேற்பட்ட இடங்களில் சங்கு நிறுவப்பட்டு ஒலிக்க வைக்கப்படும். தற்போது இயக்கப்பட்ட சங்கு தினமும் காலை 6 மணியில் இருந்து 9 மணி வரையிலும், மதியம் 12 மணி வரையிலும், மாலை 6 மணியில் இருந்து இரவு 9 மணி வரையிலும் என 5 முறை ஒலிக்கும் என்றார்.